ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்துஸ் கோலம் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி நம்மளாவே ஒரு ட்ராயிங்கை ஃப்ரெஷ்ஷாக வரைஞ்சி எப்படி கலர் கொடுக்கறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சாக்லேட் ட்ராயிங் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான். ஃபஸ்ட் இந்த ட்ராயிங்க்கு ஒரு எலிப்ஸ் போட்டுக்கோங்க. பென்சில் எப்படி ட்ராயிங்க்கு அவுட்லைன் வரைகிறதுக்கு ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஃபஸ்ட் வீடியோலையே சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கு போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைன் வரைஞ்சாச்சு. இப்போது சாக்லேட்க்கு ரெண்டு பக்கமும் அந்த பேப்பர் போட போகிறோம். அந்த பேப்பரை போட்டு முடிச்சுட்டு நடுவில் சாக்லேட்டை பிளைனாக அப்படியே விடாமல் ஜஸ்ட்டு சும்மா லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். அவுட்லைன் எப்போவுமே ரொம்ப லைட்டாக வரைஞ்சிக்கோங்க, டார்க்காக வரையக்கூடாது. இப்போ நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்லாண்டிங்காகவே தான் நம்ம கலர் பண்ணணும். நம்ம கொடுக்குற ஸ்ட்ரோக்ஸும் ஸ்லாண்டிங்காகவே இருக்கணும். இந்த பெரிய ஸ்பேஸில் நம்ம நல்ல பெரிய பெரிய ஸ்ட்ரோக்ஸாக கொடுக்கலாம். இப்போ பெரிய ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக பெரிய பெரிய ஸ்ட்ரோக்ஸாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். கலர் பண்ணும்போது நடுவில் ஒயிட் ஸ்பேசஸ் தெரியாமல் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் சின்ன ஸ்பேசஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம எப்பவும் போல் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான். எப்பவும் போல் ஃபாஸ்ட்டாகவே கொடுக்கறதுனால இந்த கலர்ஸ் என்ன செஞ்சிடும், பார்டரை விட்டு அவுட்லைனை விட்டு வெளியில் போயிடும். ஸோ சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக கொடுத்துக்கணும். நம்ம சின்ன ஏரியாவுக்கு வரும்போது சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போது சின்ன ஸ்ட்ரோக்ஸும் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த அவுட்லைன் கிட்டே வரும்போது அந்த அவுட்லைன் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் நம்ம கலர் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற கலர்ஸ் வந்து வெளியில் போகாமல் இருக்கும். ஸோ அந்த அவுட்லைனோட ஷேப்லேயே கொஞ்சமாக கொடுத்துட்டு அப்புறம் மிச்சம் அந்த ஒயிட் ஸ்பேசஸ்லாம் தெரியாமல் ஸ்லாண்டிங் லைன்ஸோ இல்லை கர்வ் லைன்ஸோ கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ட்ராயிங் பண்ணி முடித்தாச்சு, கலரிங்கும் முடித்தாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப் என்னென்னா அவுட்லைன் கொடுக்கணும். பிளாக் பென்சில் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். பென்சிலை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அவுட்லைன் கொடுத்தோன்னா தான் இந்த ட்ராயிங்கே ரொம்ப பிரைட்டாக தெரியும். அந்த ஃபினிஷிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தோன்னா அந்த ட்ராயிங்கோட லுக்கே மாறியிருக்கும், ரொம்பவே பிரைட்டாக அழகாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போது பென்சிலில் ரொம்ப லைட்டாக தான் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ ஃபைனலாக இந்த பிளாக் பென்சில் வச்சு அவுட்லைன் கொடுக்கும்போது கலர் பென்சிலில் ட்ரா பண்ணியிருந்தீங்க, கலர் பென்சிலில் கலர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கலர் பென்சில்லையே அவுட்லைன் கொடுத்து பழகுங்க.
அவுட்லைன் ரொம்ப பொறுமையாக கொடுக்கணும். அவசரப்பட வேண்டாம், அவசரப்படாமல் மெதுவாக அவுட்லைன் கொடுங்க. இந்த அவுட்லைன் வந்து உங்கள் ட்ராயிங்கோட லுக்கையே மாற்றிடும். ஸோ இதுதான் ஃபைனல் ட்ராயிங். இதையும் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.